பாடல்களை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர்களுள் முதன்மையானவர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள். சென்னையில் பிறந்து வளர்ந்த இவர் தனது இளம் வயது முதலே இசையின் மீது மிகுந்த நாட்டம் கொண்டவராக இருந்தார். தன்ராஜ் மாஸ்டரிடம் இசை நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்த இவர் தொடக்க காலத்தில் சென்னை தூர்தர்ஷனில் உதவி கலை இயக்குநராக பணிபுரிந்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை இசையமைத்தும் பல கானா பாடல்களை எழுதியும் பாடியும் மிகுந்த வரவேற்பை பெற்ற தேவா தனது 40வது வயதில் மனசுக்கேத்த மகராசா திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் நுழைந்தார். தொடர்ந்து வைகாசி பொறந்தாச்சு, மண்ணுக்கேத்த மைந்தன், நம்ம ஊர் பூவாத்தா போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்து புகழ்பெற்ற இவர் அண்ணாமலை திரைப்படத்தின் மூலம் பெரும் புகழ் பெற்றார். ஆசை, பாட்ஷா, காதல் கோட்டை, நேருக்கு நேர் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்து புகழின் உச்சிக்கு சென்ற தேவா சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதை 3 முறை பெற்றுள்ளார். இவரை போற்றும் விதமாக தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கியும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராக பொறுப்பு வழங்கியும் கௌரவித்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழி திரைப்படங்களில் இசையமைப்பாளராக பணிபுரிந்து 30 ஆண்டுகளுக்கும் மேல் திரைத்துறையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களின் பிறந்த தினம் இன்று. Thank you.